ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மூக்குத்தி காயின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோம்னா மூக்குத்தி மாதிரியும் இருக்கும். மேலே இருக்கிற இந்த ஒயிட் கொட்டையை வந்து நம்ம லைட்டாக டர்ன் பண்ணோம்னா உங்களுக்கு பிஞ்சு வந்துடும். அதை வந்து சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். தனியாக பிரித்து நம்ம எடுக்கலாம். இது வந்து மோரில் ஊற போட்டு செய்வாங்க, ஊறுகாய். இது வந்து புளி குழம்புவாகவும் செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இந்த மூக்குத்தி காயை சுத்தம் பண்ணி இப்படி எடுத்து நம்ம வச்சுருக்கோம்ல, இது நல்லா கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது கடலப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். மல்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 1 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். புளி தண்ணி வந்து ஊற போட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பருப்பெல்லாம் பாருங்கள், எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடணும். இதை வந்து பவுடராக்கி வச்சுக்கணும். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு 1/1 நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், அந்த காயும் வெங்காயமும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ண தக்காளி வந்து அது கூட சேர்த்து நாம் நல்லா வதக்க போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. இது வதக்கியும் ஆச்சு. இதுக்கு தேவையான புளி தண்ணியை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச பவுடரை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தேவையான உப்பு நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெல்லம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சோண்டு நான் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இது வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் புளி குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கணும். அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், ரெடியாயிடுச்சு. சூடான சாதத்தில் நெய் ஊற்றிட்டு இந்த குழம்பு மேலே ஊற்றிட்டு சாப்பிடும் போது அந்த நெய் வாசனையும் இந்த புளி குழம்போட வாசனையும் செம்மையாக இருக்கும். நல்லா அழகாக டேஸ்ட் சாப்பிட நல்லாயிருக்கும். இது கூட வடகத்தை வச்சு சாப்பிடும் போது அருமையான டேஸ்ட்டு வித்தியாசமாக நமக்கு கிடைக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.